ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள் ஜோதி டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் வந்து அன்புனா என்னங்கிறத பற்றி சில கருத்துக்களை நாம் சொல்ல விரும்புகிறேன். இதில் நீங்கள் உங்களுடைய அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை உங்கள் கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் கேட்டுக்கிடலாம். இப்போ அன்புன்னு சொல்லி சொன்னால் நாம் எதை அன்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு உறவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம வந்து அன்புன்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வீட்டில் நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டுது, ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாம் சகிச்சுக்கிடுவோம். நம்ம குழந்தை பண்ணுற அதே தப்பை வந்து பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தை பண்ணிச்சுன்னு சொன்னால் நம்ம சகிச்சுக்கிடுவோமா? அப்போ நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம குழந்தை மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது, ஆனால் அதே ஈடுபாடு வந்து பக்கத்து வீட்டு குழந்தைகள் மேலே இல்லை. இப்போ இந்த அன்புன்னு சொல்லி சொன்னால் அது இப்படி ஒரு ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் தான் அது செயல்படுமா? என்னுடைய குழந்தைன்னா அன்பாக இருப்பேன், பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தால் நான் அன்பாக இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த அன்புன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் அதை உண்மையான அன்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ இதுக்கு நம்ம பொதுவான சாதாரணமாக நம்ம ஒரு பேர் என்ன கொடுக்கலான்னு சொல்லி சொன்னால் ஒரு பாசம்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் சரின்னு சொல்லி சொல்லிடலாம். ஏன்னா என்னுடைய குழந்தை மேலே ஒரு பாசம் இருக்குது, அதை நான் பொறுத்துக்கிடுறேன். அடுத்த வீட்டு குழந்தை மேலே எனக்கு அந்த பாசம் இல்லை, அதனால் நல்லா பொறுத்துக்கிட முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னா கரெக்டு. அப்போ நம்ம உண்மையிலேயே அன்புங்கிற டெஃபினிஷனுக்கு கீழே இதை நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு பாசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு அன்புங்கக்கூடிய ஒரு டெஃபினிஷனுக்கு கீழே நம்ம கொண்டு வர முடியாது. உண்மையிலே அன்புன்னு சொல்லி சொன்னால் அது எதை நம்ம உண்மையிலே உண்மையான நேரத்தில் உண்மையான இடத்துல நம்ம அன்புக்கு என்ன ஒரு ஒரு மீனிங் நம்ம கொடுக்குறோம், என்ன ஒரு பொருள் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு எல்லாத்தையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய, எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தன்மையே ஒரு அன்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்துட்டையுமே இப்போ நம்ம குழந்தை மேலே காட்டக்கூடிய அதே ஒரு தன்மையை வந்து நம்ம எல்லா குழந்தைகள்கிட்டையும் காட்ட முடிஞ்சுன்னு சொன்னால் அது நம்ம அன்புன்னு சொல்லிடலாம். ஒரு எல்லா நபர்கள் மேலேயும் காட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருந்ததுன்னா அது அன்புன்னு சொல்லிடலாம். அப்போ இது வந்து உண்மையிலே அதை வந்து நம்ம ஒரு அன்புன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம குழந்தை மேலே உள்ள ஒரு அன்பையே நம்ம எடுத்துக்கிடுறோம், அல்லது ஒரு பாசத்தையே எடுத்துக்கிடுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைய வந்து நாம் எப்படி அதை நம்ம அந்த பாசங்கிறது எப்படி செயல்படுது? இப்போ நம்ம ஒரு குழந்தை நமக்கு அது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுது, ஒரு காரியம் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு வந்து அந்த குழந்தை செய்கிறத வந்து நம்ம வந்து ரசிக்கிறோம். அது என்ன செய்தோ அதை வந்து நம்மளோட ஒரு இணைவை ஏற்படுத்துது. அது செய்கிறதெல்லாம் நமக்கு ஒரு நமக்கு சாட்டிஸ்ஃபை, நமக்கு வந்து நம்மளோட பொருந்தி போயிடுது, நம்மளோட இணைஞ்சு போயிடுது. அந்த இணைஞ்சு போகிற தன்மை வந்து நம்ம குழந்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒரு தன்மை வந்து எல்லாரோடையும் நமக்கு அந்த இணைஞ்சு போகிற தன்மை நமக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம நம்முடைய ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையிலேயே அது வந்து ஒரு இணக்கமான தன்மை ஏற்படுத்துதுன்னு சொல்லிடலாம். அப்போ உண்மையிலே நமக்கு வந்து அன்புன்னு சொல்லி சொன்னால் எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இணங்கி போகக்கூடிய
ஒரு ஒருமித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம வந்து அன்புன்னு சொல்கிறோம். அது நம்ம குழந்தைகிட்ட நம்ம சொல்கிறோம், நம்ம குழந்தைகிட்ட சுலபமாக வந்துடுது. ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் வரக்கூடிய அளவில் இணங்கி போகிறதுனா என்ன? இப்போ எல்லாத்துகிட்டையும் நம்ம இணங்கி போகிறதுன்னு சொல்லி சொன்னால், அவங்க எல்லோரும் செய்கிறதையும் நம்ம வந்து அதை அப்படி நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லாமே நமக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குதா? அப்படி எல்லாத்தையுமே நம்ம மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியுமா? யாரும் என்ன பண்ணினாலும் அது நமக்கு சரிதான்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம இணங்கி போகிறோங்கிற மாதிரி ஆயிடுது. அப்படி எல்லாரோடையும் நம்ம இணங்கி போகிறது, எல்லா செயல்களோடையும் நம்ம இணங்கி போகிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி இயக்கங்கிறத நம்ம அன்புன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படி ஒரு அன்பு நிலைன்னா என்ன? அது வந்து நமக்கு சாத்தியமாகுமா? இப்போ நாம் வந்து எதையாவது ஒன்றை பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அது நமக்கு வந்து நம்முடைய டேம்ஸில் நம்முடைய கண்ணோட்டத்தில் இது வந்து என்ன தன்மையில் இருக்குது, இது நமக்கு பிடிக்குதா நமக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி நம்முடைய அணுகுமுறை நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து மட்டும்தான் வருது. எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கலை நீ சொல்லி சொல்லும் பொழுது நாங்கள் முன்னிலைப்படுத்துறது, நம்ம யாரை முன்னிலைப்படுத்துகிறோன்னு சொன்னால், நம்மளை முன்னிலைப்படுத்திடுறோம். நம்மளை முன்னிலைப்படுத்தி நமக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும் பொழுது அதோட நம்ம ஈஸியாக இணைஞ்சு போயிடுறோம். நமக்கு பிடித்தமில்லாதது ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதோட நம்ம இணங்கி போகிறதில்ல. இப்போ உண்மையிலே வந்து நம்முடைய விருப்ப வெறுப்புகளுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம எதை சந்திக்கிறோமோ, யாரை சந்திக்கிறோமோ, அவங்கள மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்முடைய கண்ணோட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தன்மை வந்துடுது. அவங்க நம்ம யாரை தொடர்பு கொள்கிறோமோ, எந்த நிகழ்ச்சியோட தொடர்பு கொள்கிறோமோ, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. இப்போ அந்த நிலையில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எதோடெல்லாம் நம்ம தொடர்பு கொள்கிறோமோ அதோடெல்லாம் நாம் இணங்கி போயிடுறோம். ஆனால் அது நம்முடைய விருப்ப வெறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் மற்றவங்களோட நம்ம தொடர்பு கொண்டோம்னு சொல்லி சொன்னால், அது அந்த இணக்கத்துக்கு வந்து இடையூறா இருக்குது. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி நாம் எந்தெந்த பொருள்களோட, எந்தெந்த நபர்களோட, எந்தெந்த நிகழ்வுகளோட நம்ம தொடர்பு கொள்கிறோமோ, அப்போ வந்து என்னென்னு சொன்னால், ஒரு ரெண்டும் இணையக்கூடிய ஒரு ஒன்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஒன்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் கொடுத்துட்றோம். நாம் என்னுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் இது நடக்கணும்னு சொல்லி இல்லாதபடி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த நிலையில் தான் வந்து நாமளும் நம்முடைய எதோட தொடர்பு கொள்கிறோமோ அவங்களும் ஒன்றோட ஒன்று இணையக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தன்மை ஏற்படும். இந்த ஒருங்கிணைந்த தன்மைக்கு வந்து நாம் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கறது தான் அதில் முக்கியத்துவமானதாக இருக்குது. எது எது நிகழுதோ, யார் யார் இருக்கிறாங்களோ, யார் யார் என்ன பண்ணுறாங்களோ, அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்றோம். முழு சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நாம் நம்முடைய விருப்ப வெறுப்புகளை வச்சு அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. எனக்கு இது பிடிக்குது அதனால் அவர் சொல்கிறது நான் ரசிக்கிறேன், எனக்கு இது பிடிக்கலை அதனால் அவர் சொல்கிறது நான் ரசிக்க முடியலைங்கிற மாதிரி இல்லாதபடி நிகழ்வுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்துட்றோம். நம்மளை வந்து மைனஸ் பண்ணிடுறோம். நம்முடைய மைனஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம விருப்ப வெறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அப்படி கொடுக்காத நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் எதோடெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ அத்தனையுமே சுதந்திரம் அடைஞ்சிருது. அந்த சுதந்திரம் அடைஞ்ச நிலையில் தான் வந்து நாமளும் நாம் எதோட தொடர்பு கொள்கிறோமோ அந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒருங்கிணையக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அப்படி அந்த ஒருங்கிணைந்த தன்மை தான் வந்து உண்மையிலேயே நம்ம அன்புன்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல காரியங்கள் பண்ணார்னா பரவாயில்ல, நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிக்காமல் கூட இருக்கலாம். சரி, இப்போ நம்ம அதை கூட நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறார், தப்பு பண்ணுறத நாம் வந்து நம்ம சரின்னு சொல்ல முடியுமா? அது தப்புங்கிறத தப்பு பண்ணுறத தப்புன்னு தானே சொல்ல முடியும். அப்போ தப்பு பண்ணுறது தப்புன்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னால், அப்போ நமக்கு அங்கே நம்ம ஏதோ விருப்ப வெறுப்புக்கு நம்ம ஆட்பட்ட மாதிரியும் நாம் இது சரி தப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுதே அப்போ அந்த ஒன்னஸ் வந்து போயிடுது இல்லையாங்கிற மாதிரி நமக்கு தோணுது.
இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒருத்தர் வந்து ஒரு பைக்கை வந்து தார்மாராக ஓட்டிகிட்டு போகிறார், ரொம்ப ஹை ஸ்பீடில் தார்மாராக ஓட்டிகிட்டு போகிறார். அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அது நமக்கு இது இப்படி இப்படி இந்த மாதிரி போகிறானே எங்கே போய் விழுவானோங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம், நமக்கு அப்படி தான் நமக்கு மனசில் படும். அப்போ நம்ம மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் நம்மளை அறியாமலேயே நம்ம ஒரு எண்ணத்தை நமக்கு இது ஏற்படுத்தியும். சப்போஸ் இப்போ வந்து அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகிறது நம்முடைய குழந்தையாகவே இருக்குன்னு வச்சுடுங்க, நம்முடைய பையனாகவே இருக்குன்னு வச்சுடுங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதங்கம் தான் ஏற்படும், எங்கேயும் விழுந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் தான் ஏற்படும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அது தப்பாகவே இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அது செய்கிறது வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ங்கிற ஒரு அணுகுமுறையில் இருக்கும் பொழுது தான் அது வந்து தப்பு தான், சரி பண்ண தான் செய்யணும். பட் இருந்தாலும் அது நமக்கு வேண்டியவங்க பண்ணுற தப்புங்கிற ஒரு அணுகுமுறையோடு இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த ஒன்னஸில் இருக்கிறோன்னு அர்த்தம். அது வந்து அது ஏதாவது ஆயிரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்படி தப்பு பண்ணுறவனுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிரணும், இதாகிரணும், அப்படி ஆயிரணும்ன்ட்டு சொல்லி நினைக்காதபடி, அது தவறானது நீங்கிற வேண்டியது தான். ஆனால் அதுக்காக என்னென்னு சொல்லி சொன்னால், அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகி அதை அவங்க ஃபீல் பண்ணணும், அதை அனுபவிக்கணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு மனப்பான்மை இல்லாதபடி, அதை வந்து நம்ம வந்து அதை நம்ம உண்மையாக அதை அதை அப்படியே அது விரிச்சு நமக்கு விரும்பாத காரியங்களை தான் பண்ணுறாங்க, சரியான காரியம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே கூட அதை நம்ம வந்து எல்லாத்தையுமே அதை நம்ம அலோவ் பண்ணுறோம், பட் இருந்தாலும் அது சரியில்லைங்கிறதையும் நமக்கு வருது. அப்போ அதே நேரத்தில் என்ன சொன்னால், எல்லாத்தையுமே சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்துக்கு இடையில் நாம் அதை வந்து அது சரியில்லைங்கிறத சரி பண்ணணுங்கிற கூடிய நிலையிலையுமே கூட அந்த அன்பு அங்கே ஈடுபடும் பொழுது என்ன சொன்னால், அதை நம்ம வந்து அதை கண்டம் பண்ணலை, அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த ஒன்னஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிடுறோம். அந்த ஒன்னஸை டிஸ்டர்ப் பண்ணாமலேயே சரியான காரியத்தை அப்ரூவ் பண்ணுற மாதிரியும் தப்பான காரியத்தை நம்ம அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் உள்ள சூழ்நிலையில் அந்த அன்பை வந்து நம்ம செயல்பட வச்சுக்கிடலாம். அப்போ இதில் மெயினாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட என்னன்னு சொல்லி சொன்னால், முழுக்க முழுக்க நம்ம சுதந்திரம் கொடுத்துட்றோம், எந்த நிகழ்ந்தாலும் நிகழ்வுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணலை. ஆனால் என்னென்னு சொன்னால், அது அதன் அளவில் சரியில்லைங்கிறதுனால அது சரியில்லையே அதை சரி பண்ண தானே செய்யணும், சரியான அது சரியாக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் இங்கும்போது அது ஒரு நான் செய்ய வேண்டி செய்கிறவங்களுக்கெல்லாம் அது நன்மை பயக்கிற மாதிரி அமையணும்னு சொல்லி அது நமக்கு சரின்னுட்டு இல்லாததுனாலும் கூட அந்த செய்கிற நபருக்கே அது சரியில்லை, அவர் சரியாக இருக்கிறதான் அவருக்கே நல்லதுங்கிற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மையோடு நம்ம அந்த சுதந்திரத்தில் கொடுத்தாலுமே அதே நேரத்தில் அது அந்த சரி பண்ணுறது அவங்களுக்குமே நல்லதுங்கக்கூடிய அம்சத்தில் நம்ம அதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன முடிவுக்கு வரோன்னு சொல்லி சொன்னால், அந்த முழுக்க நாம் வந்து கம்ப்ளீட்டாக சுதந்திரத்தை கொடுக்குற ஒரு தன்மை தான் வந்து அந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்துது. அந்த சுதந்திரத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுறது. அந்த இணைப்பை ஏற்படும் பொழுது அந்த நிலையை வந்து நாம் அன்புன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அன்புங்கிறது தான் மற்ற இதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் பாசம்னு நம்ம சொல்லிடுறோம். இது வந்து முழுக்க நம்ம சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த ஒருங்கிணைவு ஏற்படுது. அப்போ அந்த ஒருங்கிணைந்த தன்மையில் தான் நமக்கு வந்து அந்த அதை அந்த ஒருங்கிணைந்த தன்மை வந்து நம்ம அன்புன்னு சொல்லிக்கலாம். அதாவது கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, கோபம் இருக்க இடத்துல அன்பு இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறதில்ல. சிலவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், சின்ன இப்போ நம்ம கோபப்படுறதே அன்புனால கோபப்படுறோங்கிற மாதிரி நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம். இப்போ உதாரணம், இப்போ நம்ம குழந்தை மேலே கோபப்படுறோம், கோபப்படுறது வந்து எதுனால கோபப்படுறது, அன்புனால தான் கோபப்படுறோம். குழந்தை மேலே கோபப்பட்டோம்னு சொல்லி சொன்னால், அவங்கள சரி பண்ணணும், நல்லது நடக்கணும், நல்லதுக்காக இது பண்ணுறோங்கிற ஒரு உணர்வை நம்ம இது பண்ணுறோம். மற்றபடி வந்து உண்மையிலே கோபங்கிறது வந்து நமக்கு பிடித்தமில்லாத ஒன்று செய்கிறது தான் கோபங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுறோம். அதுதான் உண்மையில கோபத்துக்கு காரணமாக இருக்குது. இப்போ கோபமும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்வுகளுமே பார்த்தா வந்து எல்லாம் ஒவ்வொரு உணர்வுகளும் வேறு வேறு மாதிரி தருது. கோபம் ஒன்று மாதிரி இருக்குது, பயம்னா ஒன்று மாதிரி இருக்குது, வருத்தம்னா ஒன்றா இருக்கு தருது. உண்மையிலே பேஸில் எல்லாமே ஒன்று தான், ஒரே உணர்வு தான், அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம், அங்கே போகிற வழியில் ஒருத்தர் வந்து கத்தியை காட்டி போகிற வர்றவங்களாம் மிரட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை பார்த்தான்னு சொல்லி சொன்னால்,
அவரை பார்த்தா நல்லா பெரிய ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறார், ஒரு பெரிய பைலான் மாதிரி இருக்கார், அவர் கையில் கத்தி வச்சுருக்காரு, அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு இது ஏற்படுது. இப்போ அந்த இடத்த அவரை பார்த்தோன்னா நம்ம ஒரு பயம் ஏற்படுது, சரி இதெல்லாம் நம்ம வேண்டானே நம்ம வேறு ரூட்டில் போயிடுறோம். சப்போஸ் இப்போ வந்து அந்த கத்தி காட்டி மிரட்டுறது வந்து ஒரு 5 வயசு பையன்னு வச்சு விடுவோம், அப்போ நம்ம ஈஸியாக வந்து சத்தம் போட்டாலும் அவரோட அடி கொடுத்தாலும் ஓடிடுவோம், அந்த மாதிரி ஒரு ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது. அப்போ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்கும் பொழுந்தாலும் கூட அவன் கத்தி காட்டி இது பண்ணும் பொழுது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படத்தான் செய்யுது, மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் அது நம்ம கண்ட்ரோலபுளாக இருக்கிறதுனால அந்த 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 டிஸ்டர்பன்ஸ் வந்து பயமாக வர்றதில் கோபமாக வருது. முதல் சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்பவும் மனசில் டிஸ்டர்ப் ஆகுது, அந்த டிஸ்டர்பன்ஸும் பயமாக மாறுது, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரே சூழ்நிலை தான், ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான், அது வந்து நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம கோபமாக மாறிடுது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளை மீறி நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அது பயமாயிருது, அதிலேருந்து விலகி வந்துடுறோம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இது ரெண்டுமே வந்து அந்த சூழ்நிலையை எப்படியோ வகையில் நிர்வாகம் பண்ணுறதுக்காக வருது, அந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுது. இப்போ ஒரு இதில் வந்து பயத்தின் மூலமாக அதை நிர்வாகம் பண்ணிவிட்டு நம்ம தப்பி ஓடிடுறோம், இன்னொரு வகையில் கோபத்தை நம்ம காட்டி அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிடுறோம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை மீன் டீல் பண்ணிடுறோம், அந்த வகையில் அது வந்துடுது. மற்றபடி இப்போ நீங்கள் கேட்டு கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொன்னால் அது எல்லா உணர்வுகளுமே அங்கே எல்லா உணர்வுகளுமே ஒன்று தான், அதில் குணம் கோபம் எந்த உணர்வுகளும் வித்தியாசம் கிடையாது. இந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உணர்வு வருது, உணர்ச்சியே வரலன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது உணர்ச்சி வரணும், அந்த உணர்ச்சி தான் வந்து நல்ல உணர்ச்சிக்கு தான் அதுவும் காரணமாக இருக்கும், மோசமான உணர்ச்சிக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. நான் ஒரு உணர்ச்சியுமே கோபமும் வரலன்னு சொன்னால் நல்ல உணர்ச்சியும் கூட வராமல் போயிடும். அதனால் எல்லா உணர்ச்சிக்குமே ஏதோ ஒரு வகையான ஒரு உள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்குள்ளே இருக்கணும், அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இயல்புக்கு தகுந்த மாதிரி இந்த உணர்வுகளை காட்டும். அதனால் நம்ம வந்து எல்லா உணர்வுகளுமே அடிப்படையில் ஒரே உணர்வு தான், அங்கே அடிப்படையிலலாம் வேறு வேறு கிடையாது. நீங்கள் கோபமும் உள்ளே இருக்கிறது அதே அம்சம்தான் வந்து எல்லா உணர்வாகவும் வெளிப்படும். அந்த கோபமே இல்லாதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு உணர்வுமே இல்லைன்னு சொன்னால் நல்ல உணர்வும் கூட வெளிப்படாது. அதனால் எல்லா அடிப்படையில் எல்லாமே ஒன்று தான்ற மாதிரி அப்படின் கூட எடுத்துக்கலாம் நாம். அதாவது நீங்கள் ஆன்மநேயம்னுட்டு சொல்கிறது வந்து அது சும்மா ஒரு பேருக்கு சொல்லிக்கிடுறாங்க, ஆன்மநேயம்னுட்டு சொல்லி பேர் சொல்ல ஆன்மானா என்னன்னே தெரியாது, ஆனால் ஆன்மநேயம்னுட்டு ஒரு பேரை கொடுத்துட்றாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம அந்த அளவில் நம்ம சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தத்தில் வந்து அன்புன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்குற தன்மை. சுதந்திரத்தை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது இப்படி தான்னு சொல்லி சொல்லும் பொழுதே நாம் வந்து சண்டைக்கு தயாராகிறோன்னு அர்த்தம். இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னாலே நம்ம சண்டைக்கு தயாராகிறோம், ஒரு முரண்பாட்டுக்கு தயாராகிறோம். அதனால் அன்புன்னு சொல்லி வரும்பொழுது நம்ம எல்லாரோடையும் அதில் வந்து பேதமே பார்க்கக்கூடாது, எல்லாத்திட்டையுமே தான் நம்ம அன்பு காட்டுறது தான் சரியாக இருக்கும். அதில் வந்து மனிதர்கள் மிருகங்கள்னு கூட நம்ம பார்க்க வேண்டியதில்லை, எல்லாத்திட்டையும் நம்ம பண்ண வேண்டியதுதான். பட் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அதுக்காக நம்ம வந்து இது எப்படி வேணாலும் நடந்துக்கிடலாங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம மனசளவில் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடுறோம், மனசளவில் எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்றோம். ஆனால் அந்த செயலளவில் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செயலளவில் சிலதில் வந்து எல்லை மீறி போகிறத நம்ம கண்ட்ரோல்குள்ளே எடுத்துக்கிடலாம். அதனால் அது நம்ம அன்புக்கு ரோதமாக செயல்பட்டுட்டோம், ஒருத்தரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் கஷ்டப்படுத்திட்டோங்கிறதுனால அன்புக்கு ரோதமாக செயல்பட்டோன்னு அர்த்தம் இல்லை, சுதந்திரத்துக்கு ரோதமாக செயல்பட்டோன்னு அர்த்தம் இல்லை. அது நல்லதுக்காக நம்ம சில காரியங்களை கூட பண்ணிக்கிடலாம். அதில் இல்லை அதான் பாசம்னு சொல்லும் பொழுதே அது எல்லாமே அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே. அது அவங்க நாம் நம்மளோட இதாக இருப்பாங்க, அவங்க இதோட இருப்பாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையான ஒரு இதுதான் அன்பு. ஆமாம், இல்லை அதுவுமே அந்த சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தை வந்து அதுவுமே அந்த அதனுடைய லெவலுக்கு நம்ம மேலே அன்பு காட்ட தான் செய்யும். நம்ம அதனுடைய லெவலுக்கு நம்ம மேலே அன்பு காட்டுறதுனால தான் அந்த குழந்தை மேலேயும் கூட நம்ம கூட இந்த பாசமாகவும் இருக்க முடியும். அது வந்து நம்ம மேலே வெறுப்பே காட்டிக்கிட்டு இருந்தனாலுமே கூட அந்த குழந்தை மேலே நமக்கு இவ்வளோ பாசம் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் ஏதோ அதனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அது நம்ம மேலே அன்பை காட்டிகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா இதுவுமே வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு ஏன ஒரு கிவ் அண்ட் டேக்குங்கிற மாதிரி தான் வந்துகிட்ருக்கோம். அது அப்படி தான், அது ஏன்னா எல்லாமே வந்து நம்ம மொத்தத்தில் எல்லாருமே நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே செயல்படணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே, நம்முடைய ஆங்கிளில் தான் மற்றவங்க செயல்படணுங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆங்கிளில் செயல்படலைன்னு சொன்னாலுமே ஒரு முரண்பாடுகள் வந்துடுது.
ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் சிலவங்க சில அவங்களுக்கு வந்து உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அவங்களுடைய மனநிலையில் அவங்க செய்கிறது தான் கரெக்டுன்னு கூட அவங்களுக்கு நினைக்கும். நமக்கு வந்து விவரம் தெரியாமல் பேசுகிறோன்னுங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு படலாம். ஏன்னா அவங்க இப்போ இந்த காலத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தளவில் சில நேரங்களில் நமக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு நாம் சில விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டு பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்களுமே என்னென்னு சொன்னால், சரி அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது, அவங்க ஏதோ அந்த காலத்து ஆட்கள்ன மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு அவங்களுடைய திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து ஒரு காலத்தில் அப்படி தான் இருக்கும், இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போகிறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை, பற்றுங்கும்போதே வந்து நீங்கள் அங்கே ஒரு எதிர்பார்ப்போட தானே பற்று வைக்கிறீங்க. அன்புங்கிறது வந்து ஒருத்தர் மேலே வைக்கிறதுங்கிறது கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, பற்றுன்னு சொல்லி சொன்னால் ஒரு காரணத்தோடு வைக்கிறதா இருக்கும். அவர் இதை செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும், இதை செஞ்சால் நல்லா செய்து தருவார் நீட்டு சொல்லி அவரே நம்பி அவரோட நீங்கள் ஒரு ஒரு டைப் பண்ணுற மாதிரி. அது அன்புங்கிறது அப்படி கிடையாது. அன்புன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்றீங்க. முழு சுதந்திரம் கொடுத்தான்னு சொன்னால் அது பற்றுன்னு சொல்ல முடியாது. அது அவர் என்ன செஞ்சாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலையில், அவர் எப்படி நடந்துட்டாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறீங்க. இப்போ நம்ம குழந்தைகள் வந்து என்ன செஞ்சாலும் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த நம்ம குழந்தை செய்கிறத ரசிக்கிற மாதிரி இன்னொரு குழந்தை செய்கிறத நம்ம ரசிக்க முடியலைங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம குழந்தையோட ஒரு ஒன்னஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இதே ஒன்னஸ் வந்து நம்ம எல்லாரோடையும் நமக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் எல்லாரோடையுமே அந்த ஒன்னஸோடு நம்ம இருக்கிறோங்கிற மாதிரி அதை நம்ம எடுத்துக்கிடலாம். இல்லை, இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது சரியில்லை. அதாவது அப்படின்னா அவர் செஞ்சது சரியில்லைங்கிறது நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம தான் சொல்லலாம், இப்போ நம்ம ஒருத்தர் பைக்கை வந்து தார்மாராக ஓட்டிகிட்டு போகும்பொழுது எங்கேயோ போய் விழுந்தால் தான் அவனுக்கு புத்தி வருங்கிற மாதிரி நம்ம மனசில் அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுது. இப்போ அதே நேரத்தில் நம்ம குழந்தை அப்படி ஓட்டிட்டு நம்ம பையன் அப்படி ஓட்டிகிட்டு போனால் எங்கேயோ போய் விழுந்தால் தான் புத்தி வரும்னு நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். எங்கேயுமே விழுந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்போம். இப்போ இதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டு போனான்னு சொன்னால் இப்படி ஏமாத்தினா அவன் நல்லா இருக்க மாட்டானா, ஐயோ இப்படி கெட்டுலாம் போகிறாங்கிற மாதிரி அவன் மேலே நம்ம பரிதாபப்படுற மாதிரி நமக்கு வந்துன்னு சொன்னால், அப்போ நமக்கு வந்து உண்மையிலே அவனுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்குறோம், ஆனால் அவன் சரியாக நடந்துக்கிடலையேங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நம்ம அதனால் பாதிக்கப்பட்டு ஒரு சபிக்கிற மாதிரி நம்ம மனநிலை மாறிச்சுன்னு சொன்னால், அப்போ அவன் எவ்வளோ தான் நம்மளுடைய தொடர்போடு இருந்தாலுமே கூட நமக்கு இவ்வளோ தூரம் நம்மளை நண்பனாக பழகி நம்மளை ஏமாற்றிட்டானேங்கிற மாதிரி வரும்பொழுது, இவன் இப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும்ங்கிற மாதிரி நம்ம மனசனில் வரும்பொழுது, அப்போ அது உண்மையான அன்பாக கிடையாது. அது அப்போ உண்மையிலே அன்புன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அவன் பண்ணுறது வந்து தப்பு தான், தப்பு பண்ணது வந்து இப்படி தப்பு பண்ணுறானேங்கிற ஒரு உணர்வோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இல்லை, அன்பு மூலமாக அன்பை நம்ம வந்து ஒரு டூலாக நம்ம பயன்படுத்தி எல்லாம் நம்ம அதை வந்து கமர்ஷியலெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இங்கெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து அன்புனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அன்பினுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருங்கிறது தான் நோக்கம். நல்லா இருக்கிறதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கூட அன்புக்கு உட்பட்டது தான். அதனால் நீங்கள் சட்டத்திட்டங்களை கூட நல்ல முறையில் வச்சுக்கிடலாம். நீ ஒரு நல்லது செய்கிறது, நல்ல கட்டுப்பாடுகளை வச்சுக்கிடுறது கூட அன்பினுடைய காரணத்தினாலே கூட வச்சுக்கிடலாம். இப்போ சில இதுகளெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்பால் நம்ம வந்து அதை எல்லாரையுமே இது பண்ணி அதை ஒரு டூலாக வச்சு எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாத்தையும் ஆர்டரெல்லாம் ஒழுங்குலாம் நிறைநாட்ட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த அன்புக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுனால அன்பு பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அன்புக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால, அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அன்புள்ள சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறதுனால, இந்த அன்புக்கு எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அதில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கட்டுப்பாடுகள் தேவை. கட்டுப்பாடுகள் இருந்தனால தான் ஒரு இதை கட்டுப்படுத்த முடியும். எல்லாருமே இதை பண்ணி எல்லோரும் அன்பான பிறகு உலகம் சரியாகும்னு சொன்னால் அது ஒரு காலமும் சரியாக போகிறதில்ல. அது ஆனால் அதே நேரத்தில் அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது, அன்பு இருக்கிற இடங்களில் உள்ளவங்கள நம்ம மரியாதை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எல்லாருமே நல்லா டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா அது எப்போதோ எல்லோருமே அன்பை மதிக்க தான் செய்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லாது. ஆன்மாங்கிறது இப்படி நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் ஆன்மாங்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆன்மானா வேறு என்னெல்லாமோ வினோதமானெல்லாம் கற்பனை பண்ணிடுறாங்க. ஆன்மாங்கிறது நம்முடைய கான்சியஸ்னஸ், உணர்வு. நம்முடைய உணர்வுன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தா உணர்றது தெரியுது. இந்த உணர்வு தான் ஆன்மாங்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை தான் ஆன்மான்னு சொல்கிறோம். இந்த ஆன்மாங்கிறது அதான் பிரம்மம்னு சொல்கிறோம். பிரஜானம் பிரம்மம்னு சொல்கிறது, பிரம்மமே அந்த கான்சியஸ்னஸ் வடிவில் தான் இருக்குது. ஆனால் அந்த கான்சியஸ்னஸ் வடிவில் இருக்குது, அது உணர்வு வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறதுனால அது ஏதோ நமக்கு தெரிஞ்சிட்டுது, அதை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்கிற அர்த்தம் இல்லை.
இப்போ நாம் உதாரணமாக நாம் ஒரு நெருப்பை தொடுறோம், நெருப்பை தொட்டான்னு சொன்னால் சூடாக இருக்குது. ஒரு ஐஸ் வாட்டரை தொடுறோம், ஜில்லுன்னு கூலாக இருக்குது. இப்போ சூடாக இருக்கிறது எது, ஜில்லுன்னு இருக்கிறது எது சொல்லுங்கள்? நெருப்பு சூடாக இருக்கிறது நெருப்பு, ஜில்லுன்னு இருக்கிறது ஐஸ் வாட்டர்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. உண்மையிலேயே நம்ம சூடாக இருக்கிறதும் குளிராக இருக்கிறதும் நம்ம கை தான். நம்ம கையினுடைய உணர்வு தான் நமக்கு தெரிஞ்ச ஒழிய, இந்த கையினுடைய உணர்வுக்கு காரணமாக அந்த நெருப்பும் நீரும் இருக்குது. நம்ம நெருப்பையும் தெரிஞ்சிடவே முடியாது, நீரையும் தெரிஞ்சிடவே முடியாது. நாம் எதை தெரிய முடியும்னு சொன்னால் நம்ம கையை மட்டும்தான் தெரிய முடியும். அந்த கை வந்து சூடாக போகிறதுக்கு நெருப்பு காரணமாக இருக்குது, கை வந்து குளிராக மாடுறதுக்கும் அந்த தண்ணி காரணமாக இருக்குது. அப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டதுன்னா நம்ம கையினுடைய உணர்ச்சியை தான் தெரிஞ்சுக்கிடுறோம். அப்போ இந்த கையினுடைய உணர்ச்சி வந்து ஒரு தன்மையில் உஷ்ணமாக இருக்குது, இன்னொரு தன்மையில் குளிராக இருக்குது. இப்போ கையினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் அது சூடாக இருக்கிறதா குளிராக இருக்கிறதா? ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதான். சரி, கை வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் அது எப்படி அது தெரிய வந்ததுன்னு சொன்னால் அது உணரக்கூடிய தன்மை அதுக்குள்ளே இருக்குது. அந்த அந்த உணரும் தன்மைங்கிறது தான், எல்லாத்தையும் உணரக்கூடிய தன்மை இருக்கிறது தான், அதுதான் கான்சியஸ், உண்மையான கான்சியஸ்னஸ் அதுதான். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, ஆனால் அதுதான் இருக்குது, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. ஆனால் அதுதான் வந்து எல்லா உணர்வாகவும் உணர்ச்சிகளாகவும் வெளிப்படுது. இப்போ நம்ம வந்து உடல் மூலமாக உடல் உணர்வாக வெளிப்படுது, மனசு மூலமாக மன உணர்வாக வெளிப்படுது. ஆனால் எல்லாம் வந்து அந்த ஆன்மா தான், அந்த கான்சியஸ்னஸ் தான் அத்தனையுமே வெளிப்படுது. ஆனால் அது அதன் அளவில் அது எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய உணர்வு வந்து தன்னை தெரிஞ்சுக்கிட்டுருக்கலாம், அது முயற்சி பண்ணுறதும் இல்லை. அதனால் அதுதான் வந்து அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய அதுதான் வந்து சித்துன்னு சொல்லி சொல்கிறது, நம்முடைய ஆன்மஸ்வரூபம் சித் அம்சம்னு சொல்லி சொல்கிறது. அதுதான் வந்து உண்மையான கான்சியஸ்னஸ்ஸு, அதுதான் ஆன்மாங்கிறது. அதுதான் இருக்கிறதுலே உண்மையானது, அது ஒன்று தான். ஏன்னா அந்த உணரும் தன்மை தான் இருக்கிறதுல உயர்ந்தது, அதுதான் எல்லாமாவும். நமக்கு தெரிகிறதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷனாக தான் தெரிய வருது. அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து வரும், மாறி போகும், மறைஞ்சு போயிடும், அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது எந்த எல்லைக்கும் உட்படாது, அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அதனால் அதுதான் அதுதான் ஆன்மாங்கிறது. அதுதான் இல்லை, அதாவது இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், நம்முடைய கர்மாவை செயல்படுத்துகிறதும் அந்த ஆன்மா தான், அந்த பிரபஞ்ச சக்தி தான் செயல்படுத்துதான்னு சொல்லும் பொழுது, இப்போ அதில் என்னென்னு சொன்னால், அது அதன் அளவில் அதுக்குன்னு சொல்லி எந்த வேலையுமே வச்சுக்கிடறதில்லை. இப்போ உதாரணமாக நாம் வந்து உடல் மூலமாக நம்ம செயல்படுறோம்னு சொல்லி சொன்னால், பார்க்குறோம், கேட்குறோம், எத்தனையோ சுவைகளை சுவைக்கிறோம், இதெல்லாம் வந்து உடல் மூலமாக செயல்படுது. இப்படி ஒவ்வொன்றும் ஒன்று மூலமாக செயல்படுற மாதிரி, அதுக்கு ஆதாரமாக அந்த ஆன்மா இருந்தாலும் செயல்படுறது வந்து வேறு ஒரு அப்பரட்டஸ், ஒரு கருவி மூலமாக செயல்படுது. அதே மாதிரி தான் நீங்கள் மாதிரி இந்த கர்மாவை நிர்வாகம் பண்ணுறதுக்குமே வேறு ஒரு கருவி மூலமாக தான் செயல்பட முடியுமோ, அது டைரெக்டாக எந்த வேலையிலுமே ஈடுபடுறதில்லை. ஆன்மாவை பொறுத்தளவுலாம் அதுக்கு எந்த வேலையுமே தனிப்பட்ட முறையில் தனித்து எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மாவை செயல்படணும்னு சொல்லி சொன்னாலுமே கூட அதை செயல்படுத்துறதுக்கு இன்னொரு கருவி. இப்போ அதுதான் என்ன சொன்னால், அதை வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரன்னு சொல்லி தெய்வங்கள், ஈஸ்வரன்னு சொல்லி சொன்னால் கர்ம பலனை, கர்ம அந்த யார் கர்மத்தை பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த கர்ம பலனை சேர்க்கக்கூடிய கர்ம பல தாதான்னு சொல்கிறது, அதுதான் ஈஸ்வரன்னு சொல்கிறது. அதை அந்த மூலமாக அது செயல்படுது. அந்த ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக இருந்து செயல்படுறது அந்த பிரம்மம் அல்லது ஆன்மா. ஆனால் அந்த செயல்படுத்துறது இதெல்லாம் வந்து ஈஸ்வர அம்சம்னு சொல்லி, அது வந்து எப்படி நாம் ஜீவ சிருஷ்டின்னு சொல்லி இருக்கிறோமோ, நாம் எல்லாம் வந்து ஜீவ வியஷ்டிங்கிற மாதிரி சொல்லுவோம், அதெல்லாம் ஜீவ அம்சங்கள். அதே மாதிரி ஈஸ்வர வியக்தின்னு சொல்லி அதை சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி ஈஸ்வரன் அம்சமாக வரக்கூடிய தெய்வி அம்சம்லாம் ஈஸ்வர வியக்தின்னு சொல்லி சொல்கிறது, ஜீவ வியக்தி ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறது, ஜீவ இந்த மாதிரி வியக்திகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சங்களை ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறது. ஆனால் அதுக்கும் ஆதாரமாக இருந்து செயல்படக்கூடியது அந்த ஆன்மா அம்சம் தான். இல்லை, அது ஆன்மான்னு சொல்லக்கூடாது, ஆன்மாங்கிறது பேஸ். அதுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இதை நீங்கள் சொல்கிறதுன்னு சொன்னால், நம்ம சூட்சும சரீரம்னு சொல்கிறோம். இந்த சூட்சும சரீரங்கிறது தான் வந்து நம்ம பாடியை விட்டு வெளியே போயிடுது. வெளியே போன பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இப்போ நம்ம உதாரணமாக இப்போ நம்ம இப்போ நிறையா எனக்கு சில அந்த அனுபவங்கள் இல்லைனாலும் என்னோட சேர்ந்தவங்க நிறையா பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது. இப்போ சிலவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த உடலை விட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க, அவங்களுடைய சூட்சும சரீரம் வெளியே வந்துடும், அப்புறம் பழையபடி உள்ளே வந்துடுவாங்க. அப்போ சூட்சும சரீரத்தை அந்த உடலை விட்டு சூட்சும சரீரத்தில் வெளியே வரும் பொழுது இந்த பாடி வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிரும், பாடியில் ஒரு வேலையுமே இருக்காது.
ஆனால் அதே நேரத்தில் அந்த சூட்சும சரீரம், வெளியே வர்ற சூட்சும சரீரம் தான் நான்கிற மாதிரி தெரியும். அப்போ நான்கிறது பாடியாக தெரியாது, இந்த வெளியே வந்த சூட்சும சரீரம் தான் நான்கிற மாதிரி தெரியும். அப்போ அந்த நான்கிற சூட்சும சரீரத்துக்கு புலன்களெல்லாம் இருக்கும். புலன்கள் வந்து பொறி தான் வந்து உடலில் இருக்குது, வெளியே புலன்களெல்லாம் சூட்சும சரீரத்தில் தான் இருக்குது. அப்போ அதில் வந்து பேசுகிறது கேட்குறது இது எல்லாமே எல்லாத்தையுமே கேட்க முடியும் பார்க்க முடியும். அந்த சக்தியெல்லாம் அந்த சூட்சும சரீரத்துக்குமே உண்டு. சிந்திச்சு பார்க்குறது கேட்குறது இது எல்லாமே அந்த இதுக்கு உண்டு. அதாவது சொன்னால் நம்ம பாடி மட்டும்தான் நமக்கு மைனஸ் ஆகிட்டது ஒழிய, இந்த பாடியை தவிர நம்ம உணர்வு சம்மந்தப்பட்ட எல்லாமே அந்த சூட்சும சரீரத்துக்கு இருக்கும். அப்போ அந்த சூட்சும சரீரத்துக்கு வந்து ஏதாவது நமக்கு உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு காஃபி சாப்பிட்றதுலையோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்வம் எல்லாமே அந்த சூட்சும சரீரத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் வந்து உங்கள் உடல் இல்லாதபடி நீங்கள் அந்த அனுபவத்துக்கு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் காஃபி சாப்பிட, காஃபியெல்லாம் கண்ணுக்கு தெரியும் சாப்பிட முடியாது. ஐஸ்கிரீம்லாம் பார்த்து உங்கள் முன்னால் கூட இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் அதை வேணும், அதை என்ஜாய் பண்ணணும்னு சொன்னால் பழைய ஒரு பாடிக்குள்ளே வரணும், ஃபுல்ஃபில் பண்ணணும்னா ஒரு பிறவி எடுத்தாகணும். அதனால் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பாடியை விட்டுட்டு நான் போய் நான் வந்து பாடியே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இப்போ எல்லாருமே விருப்பத்தை தெரிவிப்பாங்க. எனக்கு இந்த பாடி இருக்கிறதுனால நிறையா பிரச்சனை இருக்குது, பாடியே இல்லாத பிறப்பற்ற நிலை எனக்கு வேணும்னு சொல்லி தான் இப்போ எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாடியை விட்டுட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு தான் பிறப்பை முதல்ல கொடுக்கணும்னு சொல்லி நிற்பாங்க. ஆமாம், எனக்கு பிறப்பு முதல்ல கொடுன்னு சொல்லி அந்த கீழே முதல்ல வந்து நிற்பாங்க. இப்போ எல்லோரையும் கீழே விட்டேன்னு சொன்னால் பிறப்பு வேண்டாதவங்கெல்லாம் அந்த கீழே வாங்கன்னு சொன்னால் எல்லாருமே பிறப்பு வேண்டாங்கிற கியூக்கு போயிடுவாங்க. பாடி விட்டு வெளியே போன பிறகு பிறப்பு வேண்டாங்கிறவங்க எந்த கியூக்கு வாங்க, பிறப்பு வேணுங்கிறவங்க எந்த கியூக்கு வாங்கன்னு சொன்னால் பிறப்பு வேண்டாங்கிற கியூவில் ஒரு ஆளுமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பிறப்பு வேணுங்கிற கியூக்கு வந்துடுவாங்க. ஆன்மாவுக்கு வந்து அது சந்தோஷமும் கிடையாது துக்கமும் கிடையாது, அது வந்து எல்லாத்துக்கும் பேஸு. அதை பேஸாக வச்சு தான் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஒரு சினிமா திரையில் இருந்துன்னு சொல்லி சொன்னால் சினிமா திரையில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும், அந்த சம்பவங்கள் எந்த சம்பவம் நடந்தாலும் திரை அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆன்மா வந்து ஒரு பேஸ், அது ஒரு திரை, அதனால் அதில் நடக்குதுங்கிறனால அவ்வளோதான் அது அதை காரணமாக வச்சு தான் எல்லாமே இயங்குது. அதாவது சூட்சும சரீரங்கிறது கொஞ்சம் அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன். இப்போ நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டை வந்து காரண சரீரம்னு சொல்லலாம், சூட்சும சரீரங்கிறது நம்முடைய கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லலாம். நம்முடைய மெமரிஸ் இதுகளெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சூட்சும சரீரம். காரண சரீரங்கிறது நம்முடைய ஸ்ட்ரக்சர், நம்முடைய மைண்டினுடைய ஒரு நம்முடைய சித்தம், நம்முடைய நம்முடைய நமக்கு நெஞ்சில் ஒரு கேரக்டர் இதெல்லாம் இருக்குல்ல, இயல்புன்னு சொல்கிறோம். நம்முடைய சித்தம்னு சொல்கிறோம், சித்தம் அதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்து சித்தம் இதெல்லாம் வந்து நம்ம சூட்சும சரீரம், அந்த காரண சரீரம்னு சொல்லலாம். மற்ற அதனுடைய வெளிப்பாடுகளாக வரக்கூடியது தான் வந்து சூட்சும சரீரம். அது எல்லாம் ஒன்றா ஜாயிண்டாக தான் இருக்குது, காரண சரீரம் சூட்சும சரீரம் பிராண சரீரம் மூணும் சேர்ந்து தான் எப்போவுமே இருக்கும். அடுத்த பிறப்புக்கு போகும்பொழுது அந்த சூட்சும சரீரத்தை மட்டும் விட்டுரும். சூட்சும சரீரம் வந்து வெளியே வரக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் தானே, அதை விட்டுட்டு காரண சரீரமும் அந்த பிராண சரீரமும் சேர்ந்து இன்னொரு பாடிக்குள்ளே நுழைஞ்சிரும். அப்புறம் அங்கே பிறகு புதுசாக அதுக்கு பிறகு சூட்சும சரீரத்தை புதுசாக கிரியேட் பண்ணும், அது அதனுடைய அம்சம் தான். இப்போ அந்த காரண சரீரத்தினுடைய ஒரு பகுதி தான், சூட்சும சரீரங்கிறது வந்து அது ஒரு தனி சரீரம் கிடையாது, காரண சரீரத்தினுடைய ஒரு பகுதி தான். அது டிசைர் நமக்கு எப்போ இல்லை, டிசைர் எப்போவுமே இருக்கும், அதனோட டிசைரில் ஒன்றும் கூட தப்பு கிடையாது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த டிசைர் மேலே நமக்கு ஒரு அது வேணுங்கிற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வருது பார்த்தீங்களா, ஒரு என்ஜாய்மெண்ட் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அது எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒன்று இருந்துன்னு சொன்னால், அப்போ அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து லிபரேஷனே நம்ம சொல்கிறோம், லிபரேஷன் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் டிசைர் எல்லாம் போயிட்டுன்னு அர்த்தம் இல்லை. அந்த டிசைர் இருந்தாலும் அது கண்டிப்பாக எனக்கு வேணுங்கிற ஒரு கம்பல்ஷன் அங்கே இருக்காது, அந்த கம்பல்ஷன் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடுது. இப்போ ஒருத்தர் நான் என்லைட்டன் அடைஞ்சிடுறாருன்னு சொல்லி சொன்னால், அதுக்காக வந்து ஒரு இப்போ உணவு வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது, இன்னொரு உணவு சுவையாக இல்லைன்னு சொன்னால் இவர் எந்த உணவையும் சாப்பிடுவாருன்ட்டு அர்த்தம் இல்லை, சுவையான உணவு தான் சாப்பிடுவார். அப்போ அது வந்து டிசைர் இருக்குது, பட் இருந்தாலும் கம்பல்ஷன் கிடையாது அதில். சப்போஸ் சுவையான உணவு கிடைக்கல, சுவையற்ற உணவு தான் சாப்பிட வேண்டியிருக்குனாலும் சரி பரவாயில்லன்ட்டு சொல்லி சாப்பிட்டு போகிற மாதிரி அந்த கம்பல்ஷன் இருக்காது, அவ்வளோதான்.
அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த லிபரேட்டட் ஆனவங்க தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த கம்பல்ஷன் இல்லைங்கிறதுனால அவங்க பிறப்பு இன்னும் அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிறப்புக்கு வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு காரண பிறப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஏதோ ஒரு காரணம், நம்ம பண்ணுறதுனால பிறந்ததுனால ஒரு நல்ல காரியங்கள் பண்ண முடியும் நீ நினச்சேன்னா பிறந்து வருவாங்க. அப்போ அந்த பிறப்பு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே சில கர்மாக்கள் இருந்துன்னு சொன்னால் அந்த கர்மாவை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறப்பை டிசைன் பண்ணிக்கிடுவாங்க, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சூட்ச்ம சரீரம் போயிடும், அதுவுமே அவங்க டிசைன் பண்ணுற பொறுத்து இருக்குது. சூட்ச்ம சரீரம் கண்டினியூ பண்ணணும்னு கூட டிசைன் பண்ணாலும் கூட ஒரு ஞானிக்கு வந்து அந்த சூட்ச்ம சரீரம் கூட கண்டினியூ ஆகலாம். அந்த சூட்ச்ம சரீரம் இது முந்தின பிறப்பு நினைவியோட கூட வரனாலும் வரலாம், அது அவங்க டிசைன் பண்ணுற பொறுத்து இருக்குது. மற்ற சராசரி மனிதர்களுக்கு அது அப்படி வராது. இல்லை, இப்போ அவங்களாம் சூட்ச்ம சரீரத்தில் தானே இருக்கிறாங்க, ஸ்தூல சரீரத்தில் இல்லைல்ல. சூட்ச்ம சரீரத்தில் இருக்கிறனால சூட்ச்ம சரீரத்தில் யாரும் எவ்வளோ காலம் வேணாலும் இருக்கலாம். மற்றவங்க வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க, ஓடி வந்துடுவாங்க, பிறப்பு வேணுன்ட்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்க வந்து சூட்ச்ம சரீரத்தில் இருந்து, ஒரு சித்தர் வந்து சூட்ச்ம சரீரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த சரீரமே அந்த சரீரத்தில் இருந்தே அவங்க ஏதாவது செய்யணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பிறப்பு எடுக்கணும்னு சொல்லி வந்தாச்சுன்னு சொன்னால் அவங்களுமே சூட்ச்ம சரீரத்தை விட்டுட்டு இப்போ எப்படி பிறப்புக்கு வந்துடுவாங்க. இனிஷா இருக்கிறதுங்கிறது வந்து அது நம்முடைய படைப்புகள், நம்முடைய கர்மாக்கள் இதுகளை வச்சு வர்றதும் இருக்குது. நம்முடைய அந்த கர்மாவினால் வந்தாலும் வரலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இதாக எடுத்து வர்ற மாதிரி ஸ்பெஷலோட வர்ற மாதிரியும் வரலாம். ஆமாம், இப்போ அவங்க வந்து பொருள பிறப்புலேயே அவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இல்லை, இது வந்து நம்ம வந்து உதாரணத்தை நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்ல. இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு அதில் நஷ்டம் ஆயிடுதுன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் ஏமாற்றிட்டு போயிடுறாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த இப்போ இதில் வந்து நீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த நிகழ்வு நடந்தாலுமே கூட நீங்கள் அதில் நீங்கள் நல்லது நல்லதே நினச்சிக்கிட்டிங்கன்னா நீ நல்ல கர்மாவும் பண்ணுறீங்க ஒன்று, ரெண்டாவது அதையுமே நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கிடலாம். பழையபடி இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது சம்மந்தமாகவோ அல்லது இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறது சம்மந்தமாக அதில் நீங்கள் ஒரு பாடத்தை படிச்சுக்கலாம். தோல்வி மட்டும் இல்லாதுன்னா தோல்வியிலிருந்து ஒரு பாடத்தையும் படிச்சுக்கிடுறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் நல்ல கர்மாவாக நீங்கள் எடுத்து இது பண்ணும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் சொல்ல மன்னிச்சே ஒரு மன்னிச்சே கூட விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணலாம், இருந்தாலும் நீங்கள் ஒரு மனுஷன் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல கர்மாவை பண்ணுற மாதிரி கூட ஆயிடுது. அது அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அது நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டுறீங்க, அவ்வளோதான். அதாவது இன்ப துன்பங்கிறது நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இன்பமும் துன்பத்தை அமைக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இந்த சூழ்நிலை வந்து ஒரு இன்பமாக இருக்கணுங்கிறது நமக்கு ஒன்றும் கட்டாயம், சூழ்நிலை வந்து ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் இன்பமான இருக்கிற சூழ்நிலை வந்து உங்களுக்கு இன்பத்தை தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்போ சூழ்நிலையை விட நம்ம மனதினுடைய அமைப்பு தான் அதில் மெயினாக இருக்குது. அப்போ அந்த இதுலேயுமே இன்ப துன்பங்கிறது நேச்சுரலாக ஒரு சூழ்நிலையில் இன்ப துன்பமே வந்தாலுமே கூட அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறதும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது நேச்சுரலாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலே, இன்பத்தையும் துன்பத்தையும் நேச்சுரலாக எடுக்க பழகிட்டிங்கன்னு சொன்னாலே அந்த இன்ப துன்பமே வெயிட்லெஸ்ஸாக போயிடும். அதுதான் இருக்கிறதுல உயர்ந்தது. இன்பமும் துன்பம், இன்பமும் இருக்கக்கூடாது துன்பமும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிலைக்கு போகிறத விட அது எல்லாத்தையுமே ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை நிலைக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு கடந்த நிலைக்கு போயிடுறீங்க. அதுதான் நம்ம இந்த லிபரேட்டட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம், பிரவாகமாக போயிடுது. அப்போ துன்பமே வந்து நீங்கள் அதை ஈஸியாக எடுக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா துன்பம் வந்து அந்த அதனுடைய வெயிட்டு இருக்காது, அந்த அழுத்தம் இருக்காது. அழுத்தம் இல்லைன்னு சொன்னாலுமே உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மேட்டராக தெரியாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அது எப்போ உங்களோட தான் இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது உங்களோட போகாது. அது வந்து அது அப்படின்னா நீங்கள் லிபரேட்டட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பிறப்பே உங்கள் கையில் தானே இருக்குது. நீங்கள் இஷ்டப்பட்ட பிறப்பு எடுத்துக்கலாம் தானே, உங்களுக்கு வேணும்னா பிறப்பு எடுத்துக்கலாம், வேணாம்னா பிறப்பு எடுக்காமலும் இருந்துக்கலாம். ஆமாம், அதாவது மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னொரு பிறப்புக்கு நீங்கள் போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னாலே உங்களுடைய சூட்ச்ம சரீரம் போயிடும். சூட்ச்ம சரீரம் போயிட்டுன்னு சொன்னாலே அந்த சூட்ச்ம சரீரத்தோட பழைய மெமரி எல்லாமே போயிடும். ஆனால் அதே நேரத்தில் லிபரேட்டட் பர்சன்ஸ் எடுக்கிறவங்க வந்து அவங்க எப்படி வேணாலும் அவங்க பிறப்பை டிசைன் பண்ணிக்கிடலாம். அப்போ டிசைன் பண்ணும்பொழுதே என்னுடைய அந்த அறிவுகள்லாம் எனக்கு இந்த அறிவோடு தான் நான் பிறக்கணும்னு கூட நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த அறிவு உங்களோட கண்டினியூ ஆகும், அவ்வளோ. ஆ ஆமாம், புரிதல் நடந்த பிறகு அப்படியே
பிறப்பு வேண்டாம்னு சொல்கிறது வந்து அதான் சொல்கிறோம்ல, இப்போ உங்களுக்கு பிறப்பு வேண்டாம்னு சொல்லுவோம். இல்லை, பிறப்பு இல்லாதவங்க எல்லாருமே வந்து நீங்கள் நம்ம யாருமே பிறப்புக்கு எடுக்கணும்னு சொல்லி யாருமே கட்டாயப்படுத்துறதில்ல, நாமளாக விரும்பி தான் பிறப்பு எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம விரும்பி எடுத்த பிறப்பை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேண்டான்னு சொன்னால் எப்போ வேணாலும் நம்ம பிறப்பு இல்லாமல் இருந்துக்கிடலாம். பிறப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலாம், ஒன்றும் அது ஒன்றும் பிறப்பு எடுத்து தான் தீரணும்னு கட்டாயமே கிடையாது. ஆனால் நாம் தான் டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறோம், எனக்கு பாடியை கொடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆ, தள்ளப்பட மாட்டோம், யாருமே தள்ளப்பட மாட்டோம், நாமளாக விரும்பி கேட்குறோம். இல்லை, இதாவது இப்போ வந்து நீங்கள் பிறப்பு எடுக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ண பிறகு அதுக்கப்புறம் கர்மா வந்து சேருது. இப்போ சராசரி மனிதன் லிபரேட்டட் பர்சன்ஸ் தான் வந்து என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு முக்கியம் இல்லை, அவங்க வந்து பிறவி எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. வேணும்னா பிறவி எடுத்தோன்னா ஒரு காரண பிறவி எடுக்கும் பொழுது அவங்க இஷ்டப்பட்ட கர்மாக்கள் வந்து இது பண்ணிடும். இப்போ உதாரணமாக ஒருத்தர், இப்போ நான் தான் வந்து நிறையா பாவங்கள்லாம் நிறையா பண்ணிட்டேன், நிறைய பாவங்கள் மூட்டை மூட்டையாக இருக்குது, இப்போ அதெல்லாம் நான் வந்து அதை கரைக்கணும். அப்போ அது பிறவி எடுத்தால் தான் அந்த பாவங்களெல்லாம் கரைக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து பிறப்பே எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நான் வந்து அந்த ஒரு பாவமும் கரையாமல் அது அப்படியே மூட்டைகள் அப்படி தான் இருக்கும், நானும் பிறப்பு இல்லாமலே இருந்துக்கிடுவேன். ஆனால் எனக்கு அப்படி தோணாது. எனக்குன்னு சொன்னால் இன்பம் விருப்பம், எல்லா இன்பங்களும் எனக்கு தெரியும். அந்த இன்பங்களெல்லாம் என்னை டிமாண்ட் பண்ணி கூப்பிட்டுகிட்டே இருக்கும், காஃபி வேணுங்கும் ஐஸ்கிரீம் வேணும்னு கூப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ பாடி வேணுங்கிற டிமாண்ட் வந்துடும். அப்போ அந்த பாடி வேணும்னு சொல்லி நம்ம கேட்டாச்சுன்னு சொன்னால் அப்போ நான் நம்ம விருப்பப்பட்ட பாடியெல்லாம் கிடைக்காது, அப்போ நமக்கு கர்மாவுக்கு தகுந்த பாடி கிடைக்கும். இப்போ நம்ம கர்மா ரொம்ப அதிகமாக இருந்துன்னு சொன்னால் இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு சில இந்த மாதிரி சில இதுகளெல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் எந்த பிறப்பு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு முன்னால் சொல்லி தான் இந்த இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும், இதையும் மீறி உனக்கு பிறப்பு வேணுமான்னு கேட்டு தான் நமக்கு பிறப்பே கொடுக்கப்படும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். அதாவது அவங்களுடைய கர்மாக்களுடைய அமைப்பில் வந்திருக்கலாம், அல்லது அவரையுடைய பிறப்பே காரண பிறப்பாகவும் இருக்கலாம், அவரே அப்படி டிசைன் பண்ணியிருக்கவும் செய்யலாம், அப்படியும் இருக்கலாம். ஆமாம், அவங்கவுங்க கர்மா தான் அவங்கவுங்களுக்கு. இன்னொருத்தர் பண்ணுற அடுத்தவங்க எல்லாமே வேறு வேறு ஆட்கள் தானே, ஒவ்வொருத்தர் தனித்தனி நபர் தான், அதனால் எல்லாருமே வேறு வேறு ஆள் தான். இப்போ நீங்கள் வந்து குழந்தை வைக்கிறது குழந்தைங்கிறதோ அவங்க தப்பா அப்பா அம்மாங்கிறது எல்லாமே கூட அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்துருக்கிற மொழிய ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தனித்தனி நபர்கள் தான், யாருடையதும் யாருக்கும் பொருந்தாது. இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் ஒரு டெய்லர்கிட்ட போய் நம்ம சட்டையை தைச்சி போடுறோம். இப்போ நம்ம பாடிங்கிறது வந்து ஒரு சட்டமாக தான், உள்ளே இருக்கிறதான் உண்மையான ஒரு நபர், உண்மையான உயிர் வந்து உள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டெய்லர் வந்து நமக்கு சட்டையை தைச்சி போட்டுட்டு அந்த சட்டை தைச்சி போட்டவரை நம்ம அப்பா அம்மானே கூப்பிட்ற மாதிரி தான், அது டெய்லர் தான் எனக்கு அப்பா, டெய்லர் தான் அம்மாங்கிற மாதிரி. அதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்கெல்லாம் வெளியே உள்ள சட்டைகளுக்கு தான் அவங்க ரிலேஷன்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய நபருக்கு ரிலேஷன்ஸே கிடையாது. அவர் எல்லாமே தனி நபர் தான், யார்கிட்ட இருந்தும் யாரும் வரலை, அதெல்லாம் இண்டிவிஜுவலாக வர்றது தான். அதனால் யார் நம்முடைய உண்மையான நம்முடைய அப்பா அம்மா யாருன்னு சொன்னால் நம்முடைய முற்பிறவி தான், நம்முடைய நம்முடைய மூதாதையருங்கிறது நம்முடைய முற்பிறவி தான், உண்மை நம்முடைய குழந்தைங்கிறது நம்முடைய அடுத்த பிறவி தான் நம்முடைய குழந்தைங்கிற மாதிரி. அப்படி ஒரே ஆள் தான் வந்து தாயும் தகப்பனுமா மாறி வர்றாங்கிற வழிய இன்னொருத்தர் வந்து நமக்கு வந்து தாயாகவும் தகப்பனாகவுமே வர முடியாது. இது வந்து நம்முடைய சட்டைகள் மாதிரி, சட்டை தைக்கிற டெய்லரை தான், டெய்லராக தான் நம்ம அப்பா அம்மானு கூப்பிட்டுருக்குற மாதிரி, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை, நீங்கள் வேண்டதுனால என்ன நடக்குது? இப்போ நீங்கள் வேண்டதுனால ஒன்று பண்ணுன்னு சொன்னால் மொத்தத்தில் யார்ட்டையோ வேண்டதுனால உங்களுக்கு ஒரு பொறுப்பை அவர்கிட்ட ஹேண்டோவர் பண்ணிடுறீங்க. ஒன்று, யார்ட்டையாவது உங்கள் பொறுப்பை ஹேண்டோவர் பண்ணாலே அந்த அளவுக்கு முதல்ல உங்கள் நீங்கள் வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும், அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ரிலீஃப் கொடுக்குது. ரெண்டாவது, நீங்கள் வேண்டதெல்லாம் ஒருத்தர் கொடுக்கவும் முடியாது, அவங்க கர்மாப்படி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்கள் வேண்டதுனால உங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், நீங்கள் பிறக்கும் பொழுதே நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு சொல்லி தான் பிறந்து நீ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்கிறீங்க, அந்த அக்ரிமெண்ட் படி தான் நீ நடந்தாகணும். ஆ, வேண்டதுனால என்னென்னு சொன்னால் உங்களுக்கு மனசில் பாரம் குறையுதுல்ல, அது குறையுது. ரெண்டாவது, சில நேரங்களில் சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் மாதிரி சில இதுகள் அமையலாம், அந்த எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால சில இதுகள் உங்களுக்கு ஒரு கிராண்டடாக சொல்லலாம். அதனால் என்னென்னா, அந்த ஆகாமியத்தில் உள்ள ஆகாமியத்தில் ஏதோ பண்ணுறதுக்காக அந்த சஞ்சீதத்திலேருந்து எடுத்து சில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி சில இதுகள்லாம் அது நார்மலாக நடக்கிறதில்ல, ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸும் நடக்கலாம்.
ஏற்கனவே நிறைய ஸ்டோரில் இருக்கும், அதிலிருந்து மாற்றி கீற்றி வச்சு சில மாதிரி இந்த கர்மாவை மாற்றி அமைக்கிறது மாதிரி கூட அமைக்கலாம். ஆமாம், எல்லாருக்குமே அந்த கர்மாக்கள் அப்படியே தான் இருக்கும் அது. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு பிறப்பு எடுக்கனாலும் உங்களுக்கு கர்மா வேணும்ல, அது உங்களுக்கு பயணம். அதாவது என்னென்னா நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இப்போ லிபரேட்டட் ஆனவங்க வந்து எல்லா கர்மாவையும் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிடுவாங்க. தாராளமாக இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். நீங்கள் விரும்பி விரும்பி வந்ததுனால எல்லா கர்மாவும் சேர்ந்துக்கிடுது. யார் வேணாலும் பிறப்பு எடுக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்று சாகப்போகிற நேரத்தில்ங்கிறதுன்னு கிடையாது. நீங்கள் அங்கே நல்லா ஃபுல் கான்சியஸோடு தான் இருப்பீங்க, முழு அறிவோடு தான் இருப்பீங்க, திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கும். ஏன்னா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அனுபவமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க? உங்கள் சுற்றி எல்லாமே இருக்கும், உங்களுக்கு எதையும் அனுபவிக்க முடியாது. பார்த்துக்கிட்டே இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அது நான் அது கொஞ்சம் நான் அனுபவிச்சிடுறேனேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அது நேச்சுரல், அதுதான் காமனாக வரும். அது அந்த சூட்சும சரீரம் தான், அந்த சூட்சும சரீரம் கண்ணி ஆகுது. இந்த கண்டினியூ ஆகிற சூட்சும சரீரம் வந்து பிறப்பை டிமாண்ட் பண்ணிடுது, எனக்கு பிறப்பில் இந்த அனுபவங்கள்லாம் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அப்போ தான் கர்மா வந்து இணையுது. நம்ம இஷ்டப்பட்ட பிறப்பை எடுக்க முடியாது, அப்போ அந்த கர்மாவுக்கு தகுந்த பிறப்பை எடுக்கணும். அப்பவுமே சொல்லிடுவோண்ணே, உங்களுக்கு கஷ்டப்பிறப்பாக கூட இருக்கலாம், சரி கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு கொஞ்ச நேரம் சுகம் கிடைச்சா போதுன்னு தான் நம்ம வரோம். அப்புறம் இங்கே வந்துட்டு தான் உட்காந்து எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி இப்போ கிளம்புறோம். இல்லை, அதான் லிபரேட்டட் ஆன பிறகு பிறப்பு எடுக்கிறதுனா ஒரு காரண பிறப்பாக இருக்கலாம். இப்போ நம்ம சரி சும்மா தானே இருந்துகிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு வேலையாவது செய்வோமோ, ஒரு நல்ல வேலையை செய்வோமே நிட்டு சொல்லி ஒரு நல்ல வேலையில் செய்வீங்க, அவ்வளோதான். இல்லை, மரணமில்லா பெருவாள், எல்லோரும் மரணமில்லா பெருவாளில் தான் இருக்கிறோம். நம்ம மரணமும் கூட மரணத்தோடு உள்ள பெருவாள் வேணும்னு விரும்பிடுறோம், அவ்வளோதான். மரணமில்லா பெருவாள் டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். வேறு எனக்கு இந்த வேணும், இந்த எத்தனை இடம் வேணாலும் நான் இது பண்ணுறேன், பிறந்து இறக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், எனக்கு இந்த இன்பங்கள் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வந்துடுறோம். மரணமில்லா பெருவாழ்வு வந்து யாருக்கு சாத்தியமாகுன்னு சொன்னால் லிபரேட்டட் பர்சன்ஸுக்கு தான். ஏன்னா அவங்க வந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை மெயின்டைன் பண்ண அவங்களால மட்டும்தான் முடியும். இப்போ நீங்கள் லிபரேட்டட் ஆகினீங்கன்னா அந்த மரணமில்லா பெருவாழ்வில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கலாம், மற்றவங்களால இருக்க முடியாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே அது கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் மற்றவங்களால இருக்க முடியாது. அங்கே அவங்க உடனே இது வேண்டாம், நான் வெளியே வந்துடுறேன், கீழே இறங்கி வந்துடுறேன்ட்டு இறங்கி வந்துடுவாங்க. இல்லை, எல்லாமே வந்து நம்ம மனித பிறப்புக்கு மட்டும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மிருகமாக பிறந்தாலோ, பைத்தியமாக பிறந்தாலோ, அல்லது குழந்தையாகவோ இருந்தாலோ நமக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இல்லை, அது வந்து இது நம்ம வந்து நாமளாக டெவலப் பண்ணிக்கிறது. எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படுது, கொடுக்கப்பட்டு தான் எல்லாருமே வந்து. இப்போ நம்ம உள்ள கர்மாவுமே வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக யாரையுமே கர்மாவெல்லாம் நிர்வாகம் பண்ணுறல. உங்களை வந்து வழி நடத்துறதுக்காக தான் கர்மாவே கொடுக்கப்படுது. நீங்கள் இந்த மாதிரிலாம் கர்மாக்கள் அமைப்பு பண்ணும் பொழுது சில இதுகள்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் இருந்து பனிஷ்மெண்ட்டே இருந்தாலுமே கூட அதில் வந்து ஒரு உங்களை கைட் பண்ணுறக்கூடிய அம்சம் தான் அதில் வரும். அதில் ஒரு கைடிங் பிரின்சிபிளாவோட தான் கர்மாவும் இணைக்கப்படுது. அதில் ஏதோ ஒரு வகையில் உங்களை நல்ல இடத்த நோக்கி தான் டிரைவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய உங்களை நீங்கள் வந்து சுயமாக பயன்படுத்திக்கிடணும். உங்களுடைய அறிவை நீங்கள் சுயமாக பயன்படுத்தி நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ கர்மாவும் உங்கள் அறிவும் இணைஞ்சிக்கிடும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே அந்த கர்மாவும் உங்கள் அறிவும் இணையாமல் போயிடும். ஆமாம், ஆண்டவனுக்கு அந்த அதிகாரம் எடுத்தானே, அப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லைல்ல, நம்ம ஆப்ஷனை இல்லாமல் போயிடுதுல. உங்களுக்கு ஆப்ஷன்னாலே அவர் தன்னுடைய ஆப்ஷனை நிப்பாட்டிக்கிட்டால் தானே முடியும். அவரே எல்லாம் ஏற்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் நம்ம கையில் என்ன இருக்குது? அப்போ நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, என்ன வேணாலும் செய்யலாம்ப்பான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நல்ல முறையில் பண்ணுறது நம்ம கடமை. ஆமாம், நாம் செய்கிறதுக்கு பலனை கொடுக்குற வேலையை தான் அவங்க எடுத்துக்கிடுறாங்க ஒழிய, வேலையை நாம் செய்கிற வேலை நாம் தான் செய்யணும். இப்போ இது வந்து நம்ம மொத்தத்தில் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடுகள் தானே, வெளிப்பாடுகளில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இதில் எல்லாருக்குமே எல்லாத்துலேயுமே அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறனால நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு எல்லாமே ஈடுபாடு வேண்டாம்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகமா இருப்போம். இப்போ ஒரு பிறப்பு எடுக்கணும்னு சொல்லி நினச்சாலுமே பிறப்பை விரும்பி தான் நம்ம அதை போயிட்டுருக்குறோம். அப்போ நம்ம எல்லாத்தையுமே விரும்பி விரும்பியே நம்ம செய்கிறதுனால அந்த விருப்பங்கள் எப்போ நமக்கு வேண்டான்னு சொல்லி எல்லாமே ஓகேன்னு சொல்லி எப்போ நம்ம வரோமோ அப்போ பிரபஞ்சமே வந்து வேறு கட்டோட இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது போகிறது ரொம்ப ரிமோட் சான்ஸ் தான். அது கலியுகங்கிறது அது வந்து வேறு ஏதோ ஒரு வகையில் சைக்கலாஜிக்கலாக கூட நம்ம சொல்லி இது பண்ணிவிடுவாங்க. கலியுகம்னு சொல்லி சொல்கிறதுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால்
நம்ம வந்து கற்பனையில் சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம மனசோட ரிலேட் பண்ணி மனதோட போராடுறது தான் வந்து உண்மையான கலிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிடலாம். உண்மையிலே நம்ம கலியை நம்ம மனசை கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சுட்டு நம்ம உலக ரீதி நிகழ்வுகளில் நம்ம புற உலக நிகழ்வுகளுக்கு வந்துட்டோன்னு சொன்னாலே இந்த கலியுகத்தை விட்டுட்டு நம்ம தர்மயுகத்துக்கு வந்துட்டோம்னு கூட எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த இதை கூட நம்ம ரொம்ப மைண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து ஏதோ ஒரு வகையில் எப்படியோ யுகங்கள் எப்படியோ பிரித்து சொல்கிறாங்க, அந்த மாதிரின்னு சொன்னால் நேச்சுரலாகவே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே நம்ம வந்து இந்த யுகத்திலேருந்து அடுத்த யுகத்துக்கு நம்ம போக முடியும். கலியுகத்திலேருந்து நம்ம தர்மயுகத்துக்கு வரணும்னு சொன்னால் கலிங்கிறது எல்லாமே நம்முடைய மனசு ரீதியான அம்சம்தான். அது இந்த மனோ ரீதியான அம்சத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் அகத்திலேருந்து விடுபட்டீங்கன்னா புற அம்சம் மட்டும்தான் இருக்குது. புறம் தான் உண்மையான ரியாலிட்டி. ரியல் வேர்ல்டில் வந்து தர்மம் தாங்க மெயின். தர்மத்தில் வந்து நீங்கள் வாழும்பொழுது தர்மங்கும்பொழுது அது தர்மயுகத்துக்கு வந்துடுறீங்க. கலியுகத்திலேருந்து தர்மயுகத்துக்கு வந்துடுறீங்க. நீங்கள் அகத்தை புறக்கணிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே புறத்துக்கு வந்துடுறீங்க. அவங்களுக்குமே வந்து ஏதாவது அவங்களுக்கு இப்போ உண்மையிலே அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு அவங்க அவங்களுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும், அவங்களுக்கும் ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த இழப்பை அவங்க ஈஸியாக எடுத்துக்கிடுற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. அதையும் ஈஸியாக போய் எடுத்துக்கிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாலே அவங்க அந்த போராட்டத்தை குறைஞ்சிக்கிடுறாங்க. ஆனால் அவங்க அதுக்காக நம்ம வந்து எக்கனாமிக்கலாக நம்ம கொஞ்சம் சின்ன அளவில் வாழ்கிறதுனால நம்ம வந்து மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னுட்டு அர்த்தம் இல்லை. அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அதை நம்மளை ஃப்ரீ பண்ண முடியும். நமக்கு நாமளே போராடாமல் இருக்கிற தன்மை வந்து இந்த புரிஞ்சுக்கிறது மூலமாக மட்டும்தான் ஏற்படும். ரொம்ப லிமிட்டடாக வாழ்கிறதுனால சிறுகாக வாழ்கிறதுனாலலாம் அந்த நிலம் வரும்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட வந்து நீங்கள் அன்பாகவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாது. அது அது அந்த என்ன செய்கிறீங்க அந்த செய்கிற வேலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது இருக்கும் செயல்பட்ட பண்ண. ஆனால் அது என்ன சொன்னால் நீங்கள் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுங்கிற நோக்கம் உங்களுக்கு இருந்தனா தான் அதில் வந்து நீங்கள் அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்கள பயன்படுத்தி நீங்கள் ஏதோ வகையில் டாமினேட் பண்ணி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இல்லாட்டி அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்க. உண்மையிலே சொன்னான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஊதியத்தை கொடுக்குறீங்களா, அது ஒரு சரியான நல்ல நல்லதானே அது. அதனால் நல்லது தான் பண்ணுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் அது அவங்கள சரியான கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிடுறதுனால உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. அதனால் நீ நல்லது பண்ணுறோங்கிற நினைப்பிலே நீங்கள் அவங்கள கண்ட்ரோலும் பண்ணிக்கிடலாம். இல்லை அது வந்து இப்போ நம்ம அதானம் சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் இப்போ ரெண்டு வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ உதாரணம் நம்ம நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு தாரமாராக ஓட்டிட்டு போகும்போது இவன் எங்கேயாவது போய் விழுந்து செத்தால் தான் புத்தி வருங்கிற மாதிரி நம்ம ஒரு நம்ம எண்ணமே ஒரு சபிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இப்போ அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப வேண்டியவர் நம்ம அதை பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு சபிக்கிற மாதிரி வராது. ஆனால் இருந்தாலும் அவர் பண்ணுறது சரியில்லை, இது சரியாகன்ற இது இப்படி இல்லாமல் இருந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் வரும். இப்போ அதே மாதிரி உங்கள் தகப்பனார் வந்து உங்களுக்கு பைக் வாங்கி தரலனாலுமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு சொன்னீங்கன்னா அவங்க பின்னணியில் வந்து அவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அதை சொல்கிறாங்கங்கிறது தெரியும் உங்களுக்கு. அதனால் அவங்கள நீங்கள் சபிக்கிற மாதிரி வராது. சரி, அதனால் இப்போ இது வந்து உனக்கு கோபம் வந்தனாலுமே கூட ஏதோ வகையில் உங்களுடைய ஆற்றாமையினால கோபம் வருது. அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவில். அதனால் இது வந்து ஒரு இதை இது நம்ம அன்பை ரிலேட் பண்ணி நம்ம இதை சொல்ல முடியாது. அதை இப்போ அன்புங்கிறதே வந்து நம்ம என்னென்னு நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஈஸி இந்த இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து அன்போடு வச்சு மெஷர் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. அன்புன்னு சொல்லி சொன்னால் நம்ம டோட்டலாக வந்து ஒரு எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுக்குற ஒரு தன்மையில் நமக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், உங்கள் அப்பா வந்து அன்பாக நடந்துக்கணும்னு சொன்னால் பைக் வாங்கி தந்தால் தான் அன்பு, பைக் வாங்கி தரலன்னா அன்பு இல்லைங்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அதனால் மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அக்செப்டபுளாக நம்ம எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிடுற மாதிரி நம்ம இது பண்ணணும். இப்போ இதில் எல்லாமே வந்து உங்களை வந்து பக்குவமாக்கும். எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஸ்டேஜாக கொஞ்சம் கூட்டிகிட்டு போகும், டெவலப் பண்ணும். ஆனால் கடைசியில் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம முழு நிலைங்கிறது எல்லாத்தையுமே விடுறதான வழியே அடையிறதுங்கிறது கிடையாது. விடுறதுன்னு சொன்னால் தான் விடுதலை. இதுவுமே கிடந்துச்சுன்னா சைக்கலாஜிக்கல் மைண்டை பொறுத்தளவில் அம்சம் தான் அது. மனோரீதியான விடுதலை தான் நமக்கு முக்கியம். அந்த மனோரீதியான விடுதலையே நம்ம வந்து அடைகிறதுக்கு இதெல்லாமே கொஞ்சம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது. சில இதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் அந்த ப்ரிப்ரேஷன்லேயே நம்ம வேறு இதில் சில சித்திகள் சக்திகள்லாம் கிடச்சி அதிலே மயங்கிட்டோம்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் மோசமான விளைவை கொடுத்துடும். இப்போ எல்லாருமே வந்து நமக்குள்ளே உள்ள அந்த இறை நிலையை நம்ம உணரணுங்கிறது வந்து எல்லாருடைய
ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. நமக்குள்ள உள்ள இறைநிலையை உணர்றதுன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அது இருந்து செயல்படுதுங்கிறது தான் உண்மை, அதுதான் யதார்த்தமானது. இது நமக்குள்ளே மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் அதுவாக இருந்துகிட்ருக்கு. அதுதான் நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த உள்ளார்ந்த அந்த சித் அம்சம், இதுதான் வந்து உண்மையான இறைநிலையாக இருக்குது. அதை வந்து நம்ம உணர்றதுன்னு சொல்கிறது, அந்த அதை உணர்றதுக்குன்னு சொல்லி எங்கள் ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும். அதனால் அந்த அந்த சித்து அம்சத்தை வந்து அதுதான் ஆதாரமாக இருக்குங்கிற, அது வந்து உண்மை, அந்த உண்மையை வந்து அதுதான் உண்மைன்னிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அதை நம்ம உணர்ந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். இந்த நிகழ்ச்சியை இதுவரை நீங்கள் பொறுமையாக நீங்கள் கேட்டு ரசித்த அருட்ஜோதி ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம்.